நீங்க ஏத்த நீங்க எந்த ஊர்னாலும் சுத்தலாம். சுத்து யாருமே 159 கோட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு புல்லட்டோட ரேட்டு கம்மி. வண்டி பாருங்க அவ்வளோ டாப்பா இருக்குங்க, எல்லாமே தெளிவா இருக்கு. நாங்க பிஸ்மில்லா காசுல பேசுறோம். நம்ம பாருங்க இப்போ பாருங்க ஷார்ப் வீடியோ போட போறேன். ஃபுல்லா வண்டி இங்க வந்திருக்கு, வேற வேற வண்டி ஆல்ரெடி போட்டதெல்லாம் நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வேற வேற வந்திருக்கு, நீங்க எல்லாம் பாருங்க யூடியூப் சேனல் நம்மளுக்கு நிறைய வரும், அதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே. இப்போ இது பாருங்க டாடா இண்டிகா ஒன்று வந்திருக்கு, வண்டி அவ்வளோ டாப்பா இருக்கு. ஏசிலாம் ஃபுல் கூலிங், பவர் ஸ்டேரிங், ஏசி, டிடிஐ இன்ஜின், வண்டி தெளிவா இருக்குங்க. அதேமாரி சாண்ட்ரோ, சாண்ட்ரோ 2012 199,000 ரூபா தான் ஃபுல் ஆப்ஷனு. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குது. FC 27 கரண்டில் இருக்குது இந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ இன்னொன்று இருக்குங்க, 2008. இன்றைக்கி 2008-2009 அவங்கவுங்க ரேட் போடுறது பார்த்தா நம்மளுக்கே ஷாக்காக இருக்குது. 1.75 போகிறாங்க, நம்ம ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை. 157,000 ரூபா 28 இருக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டியும் தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, ஏசி ஃபுல் கூலிங், ஒரிஜினாலிட்டியில் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத சாண்ட்ரோ, நல்லா இருக்குது வண்டி. அது மாதிரி பாருங்கள் மகேந்திரா வெரிட்டோ சிங்கிள் ஓனருங்க, TN73 2012 ஃபுல் ஆப்ஷன், பவர் உண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக், ஏசி, ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் வந்துடும். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 223,000 ரூபா. வண்டி டாப்பாக இருக்கும், அதுவும் பார்த்துங்க நல்லா. இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், வெரிட்டோ மாத்திரத்தில் தேடி பாருங்கள். 4 டயர் புது டயரோட வண்டி சிங்கிள் ஓனர், இவ்வளோ ரேட் சொல்ல மாட்டாங்க, ஓன் போர்டு வண்டி பாருங்கள். அதே மாதிரி ஸ்விஃப்ட்டு லோ பட்ஜெட் கொடுக்க பாருங்கள், செம்மையாக இருக்கும் வண்டி. மேலே ஸ்பாய்லர்லாம் வச்சு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி டாப்பாக இருக்கும். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது பாருங்கள். அப்போ அதுமா ஆல்டோ 2010 பெட்ரோல் வண்டி, 2 ஓனரு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது, 4 டயர் 90% இருக்குது. வேறு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ண போகிறோம், ஆனால் வண்டி வேறு லெவல் இருக்குது, பிளாக்கில் சூப்பராக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், ரேட்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். அதுவும் 2011 எல்டி வந்துருக்குங்க, டவர் ஆஃப் ஃபுல் ஆப்ஷன், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக், ரூப் ஏசி எல்லாமே இருக்குது. டயரில் வந்து வண்டி தெளிவாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இது நான் சிங்கிள் வீடியோ இது ஃபுல்லாக போடுறேன், அப்போ இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வண்டி தெளிவாக இருக்குது, ஒன்றா நான் கால் பண்ணுங்கள் என்னான்னு பார்த்து சொல்கிறேன். அது பாலிசி ஒன்று இருக்குங்க, ஃபுல் ஆப்ஷனு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக், பேக் வைப்பரோட பின்னாடி வந்து இனோவா மாரி நீட்டு ஷீட் வந்துடும். ஆனால் ரேட்டு வந்து 28 எஃப்சி பண்ண வண்டி, இது ரேட் பார்த்தீங்கன்னா 239,000 ரூபா தான், 239,000 ரூபாய்க்கு தெளிவான வண்டி இருக்குது. ஒன்று குவாலிசி டயரில் வந்து வண்டியே பக்காவாக இருக்குது, ஃபுல்லாக வந்து நேரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவராங்க, யாருமே கொடுக்காத ரேட்டை கொடுக்குறேன் இன்றைக்கி. எல்லாமே கரண்டில் இருக்க வண்டி, 26 பேப்பர் கரண்ட்டு, ஏசி ஃபுல் கூலிங் இருக்கும், இப்போ ரூபேசி வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும் ஆப்ஷனு. இது ரெண்டு தான், ஏசி, ரூபேசி, சென்ட்ரல் லாக், மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோட் பண்ணுறது 2,05,000 ரூபா, 2006 2,05,000 ரூபா. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும், இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்கிறா பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா ஆல்டோ, ஆல்டோ வந்துருக்குங்க, பெட்ரோல் வண்டி, 2010 பிளாக் கலர் வண்டி, வண்டி ஏசி, பவர், ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக் வந்துடும். வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது, ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது, இன்ஜின் பக்காவாக இருக்குங்க. ஆனால் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி, இன்றைக்கெலாம் 1,95, 1,75 கோட் பண்ணுறாங்க. ஆனால் நான் கோட் பண்ணுறது 147,000 ரூபா, 147,000 ரூபா. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்க வண்டி, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஆல்டோலாம், 800 இன்றைக்கி கோட் பண்ணுறாங்க, 10 லட்சம், 1.5 லட்சம். நான் ஆல்டோ கொடுக்குறேங்க, 147,000 இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற எல்லாம் பாருங்கள். பிஸ்மில்லா காசை பொறுத்திருக்கும் அப்படி தான், எல்லாமே ரேட்டு குறைச்சி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன், எல்லாமே குறைச்சி தான் கொடுப்பேன். ஷாப் வீடியோ வரும், எல்லாமே பாருங்கள். இப்போ உள்ளெல்லாம் காமிக்கிற எல்லாம் பாருங்கள், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சுங்க ரொம்ப. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு, வண்டி தெளிவாக இருக்குங்க, இன்ஜினும் பக்காவாக இருக்குது. டார்ச் வச்சு காமிக்கிறேன், இன்ஜின் பக்காவாக இருக்குது, தெளிவான வண்டிங்க. சரிங்களா, நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், எல்லாம் பெல்ட்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு, வண்டி நல்லா இருக்குது. ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேங்க, ஸ்டிக் எடுத்தாயிடுச்சு, இதை பாருங்கள். இந்த ஆயிலோ புகையோ எதுவுமே தள்ளாது, இதை நான் விரல் வச்சு கூட காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பா ரேஸ் பண்ணு. ஆ சரிங்களா, இன்ஜின் பக்காவாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் வண்டி, தெளிவாக இருக்குங்க. ஒரு பிளாக் கலரு, வீல் கப் மட்டும் மாட்டிடுவோம், இப்போ வந்து எனக்கு வீல் கப்பு, இன்னும் ஹாஃப் அன் அவரில் நாங்கள் மாட்டிடுவோம். எல்லாமே பக்காவாக இருக்குங்க, 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி ஃபுல் கூலிங்கு, செட்டெல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு, ஏசி வந்து ஃபுல் கூலிங்கில் இருக்குது, வண்டியே தெளிவாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் தான் இது, ரொம்ப பட்ஜெட் இல்லை. நேரில் வந்து பாருங்கள், மனசுக்கு பிடிக்கும், பிடிச்சிச்சின்னா வண்டி எடுத்து போயிருங்க, வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருங்க, பிளாக் கலர் வண்டி. இன்னொன்று டிசர் ஒன்று வந்திருக்கு நம்மள்ட்ட, சூப்பராக ஒன்று வந்திருக்கு, அது வீடியோ தனியாக போடுறேன் பாருங்கள். நம்ம ஹோண்டா சிட்டி பிளாக் ஒன்று வந்திருக்கு,
அதுவும் போடுறேங்க. பார்த்தீங்களா, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இண்டி பாருங்கள், அவ்வளோ டாப்பாக இருக்குங்க. இந்த இண்டிகா 2012 1.39 கோட் பண்ணுறேன். ஷீட்லேருந்து வண்டியே வேறு அளவுக்கு, ஷீட் கவர்லாம் டாப்பாக இருக்கும். 4 டயர் புது டயரு, ஏசி ஃபுல் கூலிங்கு, வண்டி 46,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2 ஓனர் டாப்பாக இருக்குது, 27 எஃப்சி இருக்குது. சரிங்களா, வண்டி நல்லா இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக்லாம் எல்லாமே காமிக்கிறேன், எல்லாம் பார்த்தேன். இன்டீரியர் காட்டுறேன், எல்லாமே டாப்பாக இருக்குங்க. வண்டியே தெளிவாக இருக்கும். ஷீட்லாம் பாருங்கள், இவ்வளோ லோ பட்ஜெட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாம் தெளிவாக இருக்குங்க. ஏசி நல்லா ஒர்க்குங்க, ஏசியிலேருந்து எல்லாமே ஒர்க்கு, வண்டி பக்காவாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், பிஸ்மில்லா காசுன்னு பாருங்கள். பிஸ்மில்லா காசு நிறைய வந்துனே இருக்கும் பிஸ்மில்லா காசில் நம்மள்ட்ட. அதேமாரி எக்ஸ்சேஞ்சே எடுக்கிறோம், உங்கள்கிட்ட வேறு வண்டி இருந்தாலும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட எடுத்துன்னு போயிடலாம். எல்லாமே டாப்பாக இருக்குங்க, டயர்லாம் கூட பக்காவாக இருக்கும். 4 டயர் புது டயரு, நேரில் வந்து பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இண்டிகா, இந்த இண்டிகாவை மிஸ் பண்ணாதீங்க. இன்ஜினை பாருங்கள், இன்ஜின் தெளிவாக இருக்கும். என்னோட முக்கியம் இன்ஜின் பக்காக இருக்கணும். அந்த ஸ்டிக்கு எடுத்தாச்சு, ஸ்டிக்கு மேலே வச்சாச்சு. இதை பாருங்கள், கல்டா பாருங்கள், புகை எதுனா. இப்போ நம்ம கை வைக்க போகிறோம், ரேஸ் பண்ணுப்பா பாருங்க. புகையோ எதுவுமே தள்ளாது, அவ்வளோ டாப்பாக இருக்கும். ஆ தெரியுதுங்களா, ஆயில் புகை எதுவுமே தள்ளாதுங்க. இன்ஜின் அவ்வளோ டாப்பாக இருக்குது. எவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இன்ஜின் தெளிவாக இருக்குங்க, நம்ம தெளிவாக குத்துருவோம். எல்லாமே ஸ்டிக்கு இன்னும் போகவே இல்லை, எதுனா கொஞ்சமாவது அடிக்குதா பாருங்கள். அடிக்காது, வண்டி தெளிவாக இருக்கும். பக்காவாக இருக்கிற வண்டி தான் நிற்க வைப்போம். இண்டிகா டீசல் வண்டி, மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டிங்க. 23 கொடுக்கும், நல்லா இருக்குது. நேரில் வந்து பாருங்கள் இந்த ஸ்விஃப்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேட்டை சொல்லிடுறேன், 159,000 ரூபா தான் ஸ்விஃப்ட்டு. யாருமே 159 கோட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. எஃப்சி இல்லாமல் 175 கோட் பண்ணுறாங்க. நான் நல்லா நோட் பண்ணிக்கேன். 2028 எஃப்சிக்கு புக்கு குத்தாச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் எஃப்சியோட வந்துடும். 2028 உங்களுக்கு எஃப்சி வந்துடும். பெட்ரோல் வண்டி, 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக, 2 ஓனர், வண்டி டாப்பாக இருக்குது. இன்டீரியர்லாம் காட்டுறேன், அவ்வளோ டாப்பாக இருக்குது. இன்ஜின் சூப்பராக இருக்குது. ரேட்டு நான் கோட் பண்ணுறது 159 தாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கோட் பண்ணிங்க. 4 டயர் புது டயரு, ஸ்பாய்லர்லாம் வச்சு வண்டி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் நல்லா வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிப்பாங்கள பார்த்துங்க. இந்த வண்டி பெட்ரோல் காலி ஆகிட்டு இருக்குங்க, ஆனால் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது. சிங்கிள் வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் இன்ஜின் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்கேன், நேரில் வந்தேன். ஏன்னா என்ன எல்லாமே நல்லா இருக்கட்டும், இது மட்டும் எப்படி குறையாக இருக்கும். இதுவும் பக்காவாக இருக்கும், நேரில் வந்து பாருங்கள். செட்டுலாம் பாருங்கள், பெரிய செட்டாக மாட்டிருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங்கு. ஷீட் பாருங்கள், ஷீட்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க. மாறு ஷிஃப்ட்டு, ஒரு லோ பட்ஜெட் 159,000 ரூபாய்க்கு ஷிஃப்ட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. பிஸ்மில்லா காசு நம்ம கொடுக்குறோம், இதே வேறு ஆள் கொடுத்தா ஓன்னு காமிப்பாங்க. இப்படி கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், 159 2 ரூபாயில் 1.90 இல்லை 1.59 நம்ம அப்படிலாம் சொல்ல, நேராக 1.59 அவ்வளோதான். வண்டி தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கு பாருங்கள். டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி, ஸ்பாய்லர்லாம் வச்சு நல்லா வச்சுருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ டாப்பாக இருக்கும் வண்டி. இது பாருங்கள், மகேந்திரா வெரிட்டோ, சிங்கிள் ஓனருங்க. இன்றைக்கி ரேட்டு நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டேன். 2,23,000 ரூபான்னு பக்கம் இருக்குது. ஏசியும் ஃபுல் கூலிங்கு, வண்டியும் தெரியல இருக்குது. இன்ஜினை ஷார்ட் பண்ணி காமிச்சிடுறேன், எல்லாமே நல்லா இருக்குது. TN73 வண்டி, ராணிப்பேட்டை வண்டி. இது வண்டி வந்து அவ்வளோ டாப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஆப்ஷனு, மெரூன் ரெட் கலரு, 4 டயர் புது டயரோட நீ நல்லா இருக்கும். எட்டியாஸ் டைப்பில் இருக்கும். எட்டியாஸ் வாங்கினா இன்றைக்கி 4 லட்சம் ரூபாய் இருக்கணும். அதில் பாதி ரேட் தான் இது. டிக்கி பேஸ்லாம் ரொம்ப பேசாக இருக்கும். டீசல் வண்டி நேரில் வந்து பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிக்கும். அப்படியே எடுத்துன்னு போயிருங்க, வண்டி தெளிவாக இருக்குது. உள்ள இன்ஜினை காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு, பார்த்துங்க. இன்ஜின் காமிக்கிறோம் பாருங்கள், தெளிவாக இருக்குங்க. வெரிட்டோ இன்ஜினு, இதை பாருங்கள். பா ரேஸ் பண்ணு, கை வைக்கிறேன். என் கையில் பார்த்துங்க, இந்த விரல் வச்சு வச்சு கரையாயிடுச்சுங்க. இப்போ இந்த விரல் வைக்கிறேங்க. ஆ ரேஸ் பண்ணு, வராது, போகலாம், தள்ளாது. இந்த ஸ்டிக்கில் பார்த்துங்க, டீசல் வண்டிக்கெலாம் இவ்வளோ க்ளீனாக யாரும் காட்ட மாட்டாங்க. பக்காவாக காட்டேன், இன்ஜின் டாப்பாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இன்ஜினு டீசல் வண்டி இன்ஜினு, இன்டீரியர் காட்டிடுறேன் இப்போது. எல்லாமே பார்த்துங்க, ஒரு தெளிவான வண்டி. வெரிட்டோ நேரில் வாங்க, என்ன நெகேஜ் பண்ணுமோ பண்ணித்தரேன். இப்போ இன்டீரியர் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். டயர்லாம் பக்காவாக இருக்கும்,
எல்லாமே தெளிவாக இருக்குங்க. பேனட் மூடுப்பா தெரியுதுங்களா. 72,000 கிலோமீட்டர் ஓடிக்கு எல்லாமே ஒர்க்குங்க. நிறைய வண்டியில் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகாது, ஃபால்ட்டுன்னு வாங்க. சோனி செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாமே ஒர்க்கு, 4 பவர் விண்டோ ஒர்க்கு. இன்ஜினும் டாப்பாக இருக்குது. ஷீட்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். டோர் பேட்லேருந்து எல்லாம் க்ளீனாக இருக்கும். தெரிதுங்களா, பக்காவாக இருக்குது. ஒரு நீட்டான வண்டி ஒன்றா வெறிட்டோம், தாராளமாக எடுக்கலாம். ஒரு நல்ல வண்டி. பின்னாடி டிக்கி பேசு, பெஸ்ட்டாக இருக்கும். டிக்கி ஓன் பண்ணுப்பா. டாட்டா மாஞ்சா போகிறாங்களே, நான் டிக்கி பேஸ் பெஸ்ட்டாக அதுமாரி இருக்குங்க. ஃபுல்லாக இதில் டிக்கி பேஸு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இருட்டாயிடுச்சு, நான் டிக்கி பேஸு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப்னி கூட நல்லா இருக்குங்க. ஃபுல் பட்டனு எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியே வண்டியே நீட்டாக இருக்கும். தெளிவாக இருக்குங்களா வண்டி, நேரில் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி. ஹுண்டாய் சாண்ட்ரோ நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிங்க. 199,000 ரூபா தான். 2012 ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். ஏசி ஃபுல் கூலிங்கு, டயர்லாம் 4 டயரும் புது டயராக இருக்குது. மெரூன் ரெட் கலரு, ஒரிஜினாலிட்டியில் இருக்குங்க. அந்த டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. இந்தமாரி சாண்ட்ரோலாம் 2009 2,00,000 - 2,05,000 ரூபா யாருமே கொடுக்காத ரேட்டு போடுறேன்றாங்க. அப்போ நம்ம கொடுக்கறதுலாம் என்ன ரேட்டுன்னு தெரில, நம்ம கொடுக்கறதே கம்மி ரேட்டு தான் கொடுக்குறோம். மொதலாம் இது 2,05,000 ரூபான்னு 2009 போடுறாங்க. நான் 2012 2,00,000 வச்சு 199 தான் கோட் பண்ணுங்க. 199,000 ரூபா வண்டி தெளிவாக இருக்கும். உள்ளே இன்டீரியர் காட்டுறேன், அதுவும் பார்த்துங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சுங்க. நல்லா பக்காவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் யாருங்க காட்டுறாங்க, ஒத்தரை காட்டுங்க. ஒரு யூடியூப் லிங்க் எனக்கு அனுப்புங்க கமாண்டில். இதுமாதிரிலாம் காமிக்கிறாங்களான்னு எல்லாமே காமிக்கிறேன். இந்த ஸ்டிக் எடுத்துட்டேன். பெட்ரோல் வண்டி எப்படி செக் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பெட்ரோல் வண்டியில் புகை வராமல் இருந்தால் நல்லதுங்க. இந்த ரேஸ் பண்ணுப்பா தெரியுதுங்களா. தெளிவாக இருக்கும். புகையோ ஆயிலோ எதுவுமே அடிக்காது. வண்டி டாப்பாக இருக்க வண்டி தான் நம்ம நிற்க வைப்போம். பிஸ்மில்லா காசை பொறுத்திருக்கும், நீட்டாக இருக்குங்க. நீட்டாக இருக்கணும். இதை இன்னும் ஸ்டிக்கு போடல நான், இல்லை ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டிக்கு உள்ளே காமிக்கிறேங்க, ஜூம் பண்ணி. அது ஸ்டிக்கு தான், உங்களுக்கு ஜூம் பண்ணுறப்போ பெருசாக ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். அது ஸ்டிக்கு தான் சரிங்களா. வண்டி நல்லா இருக்குது. பெட்ரோல் வண்டி 199,000 ரூபா தான். ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுக்குறோம். கால் பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் பண்ணிக்கலாம். எது இருந்தாலும் எடுத்துன்னு வாங்க, நேரில் போய்த்து பாய்ச்சிக்கலாம். வண்டியே டாப்பாக இருக்குங்க தெரியுதுங்களா. சூப்பராக இருக்கும். இந்த நியல் எப்படி வீது பாருங்கள் வண்டியில். வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது. இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. நீட்டாக இருக்குங்களா. செட்டெல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு. ஓட்டி காமிக்கிட்டு தாங்க டைம் இல்லை. சாப்பிடுவோம்னாலும் ஃப்ரெஷ்ஷாக போவோம். அதனால் அப்படியே காமிக்கிறேன். பக்காவாக இருக்குங்க, எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு. எத்தனை போய் அப்படியே என் பேர் சொல்லுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. பிஸ்மில்லா காசில் ஏற்றோம், அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ இதுவாக காமிக்கிறோம். ஏன்னா எல்லாமே பக்காவாக காமிச்சு வியாபாரம் பண்ணுற ஆள் நான். எல்லாமே பார்த்துங்க, தெளிவாக இருக்கும். இந்த பாருங்கள் ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் தான். ஸ்டெப்னியும் இருக்கும் பாருங்கள். ஸ்டெப்னியும் நல்லா இப்போ ஃபுல் பட்டன் இருக்கும். வண்டியே நல்லா இருக்குங்க. இது மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி 2010 கோட் பண்ணியிருக்காங்க. 2,07,000 ரூபான்னு நான் 2012 199 கொடுக்குறேன் பாருங்கள். நேரில் வந்து வண்டி பாருங்கள். 2008 சாண்ட்ரோ நான் சொன்னால 2009 போட்டிருக்காங்க. 185 நான் கொடுக்குறேங்க கம்மி ரேட்டு. 9 இன்னும் ஒரு வருஷத்துல எஃப்சி வந்துடும். ஆனால் உங்களுக்கு எஃப்சி 28 வரைக்கும் பண்ணியிருக்கு. வண்டி டாப்பாக இருக்குது. சென்ட்ரல் லாகும் இருக்குது. சென்ட்ரல் லாக் ஆப்ஷனோட லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். 157,000 ரூபா ஒரு புல்லட்டோட ரேட்டு கம்மி. வண்டி டாப்பாக இருக்குது. 2 ஓனருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். ஏசி போட்டு என்ன சொல்கிறது, ஃபுல் கூலிங் இருக்குது. ஜில்லுன்னு இருக்க உட்காந்தாலே அடுத்த செகண்டே கூலிங் ஆயிரும். டயர் 4 டயர் புது டயரு. ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். வண்டியே தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி இவ்வளோ சொட்ட டென்ட் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி யாருமே 157 கோட் பண்ண மாட்டாங்க. சரியில்லாமல் சொட்டக்கிட்டே இருக்கிற வண்டி 110, 115, 120 அது வியாபாரம் நடக்கும். அது வேறு. அதை எடுத்துன்னு போய் செலவு பண்ணி ஒரு 30,000 செலவு பண்ணி நிற்க வச்சு 3 மாதம் பொறுத்து நீங்கள் வண்டிக்கு ஓட்டுற மாரி இருக்கும். நம்ம அப்படி இல்லை, கொடுக்கணுமா இன்றைக்கே எடுத்து நீங்கள் எந்த ஊர்னாலும் சுற்றலாம். வண்டி தெளிவாக கொடுப்போம். தெளிவாக கொடுக்குறதுனால தான் நம்ம எல்லாமே தெளிவாக பண்ணின்னு இருக்கோம்.
யூடியூப் சேனலில் டெய்லியும் அப்டேட் வர வந்து எல்லாமே பாருங்கள். இந்தியாவிலேருந்து அவுட்லுக் எல்லாம் காமிக்கிறேன், அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஜின் காமிச்சிடறேன், என்ன மாரி இன்ஜின் மற்றவங்க காமிக்கிறாங்களு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஜினை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. பெட்ரோல் வண்டி சரியாக இருக்குது பாருங்கள், நாய்ஸ் சரியாக இருக்கும். ஸ்டிக் எடுத்துட்டேன், ஆயிலெலாம் கூட பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் இந்த புகைத்தல் தான் பார்த்துங்க. ரேஸ் பண்ணுப்பா. ஓகே, புகை தள்ளாது, தெரிஞ்சுங்களா? புகை தள்ளாது, ஆயில் அடிக்காது. இன்னொரு விரலும் வச்சு காமிக்கிறேன், ஏன்னா ஒரே விரல் எல்லா வண்டிக்கும் வைக்கிறேன். நான் மாற்றி மாற்றி கையில் கரையாயிது, அது கூட ஆயில் அடிக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. ஆயில் இல்லை, அது மற்ற வண்டியில் வைக்கிட்டோம், மாற்றி மாற்றி வைக்கிட்டோமோ அது கரை தெரியுது உங்களுக்கு. விட்டாங்க அது ஸ்டிக்குங்க. ஏதோ பெருசாக தெரியுது நினச்சிக்க போகிறீங்க. இதை ஜூம் பண்ணியிருக்கிறது இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஆயிலோ புகையோ எதுவுமே தள்ளாது, ஒரிஜினாலிட்டிலே இருக்கும். சேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. பேட்டரி கூட நல்ல கண்டிஷன். ஹெட்லைட்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்கும். புது ஹெட்லைட்டாகவே இருக்கும், வண்டியே தெளிவாக இருக்குது. நேரில் வந்து இந்த சாண்ட்ரோ ஒன்றா பாருங்கள், உடையே மாட்டிங்க இந்த சாண்ட்ரோவை பார்த்தா. இந்த சாண்ட்ரோ அந்த சாண்ட்ரோவும் பக்காவாக இருக்குது, ரெண்டும் போட்டா போட்டியாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். பவர் உண்டோ, பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடுங்க. ஏசியும் ஃபுல் கூலிங்கு, வண்டியே தெளிவாக இருக்குது பாருங்கள். டாப்லாம் கூட க்ளீனாக இருக்கும், எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்க வண்டி தான் போடுவோம். நம்ம நீட்டாக இருக்குது, வண்டி பக்காவாக இருக்குது. இந்த டிக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. ஓப்பன் தெரியுதுங்களா? பேக் சைடு ஸ்பீக்கர்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒர்க்கிங் தான். இந்த ஸ்டெப்னி எடுத்து காமிக்கிறேன், ஸ்டெப்னியும் பார்த்துங்க. ஃபுல் பட்டன் இருக்கும், வண்டி டயர் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் ஸ்டெப்னியும் இருக்கும். எல்லாம் பக்காவாக இருங்க, ஒரிஜினாலிட்டியோடு இருக்குங்க. வண்டி முன்னாடி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஞ்சருக்கெலாம் அப்படி பண்ணி நல்லா வச்சுருக்காங்க, தெரிஞ்சுங்களா? எல்லாம் டோர் பேட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஹுண்டாய் சாண்ட்ரோ ஃபுல் ஆப்ஷனு, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு உடனே பிடிக்கும், அப்படியே எடுத்துப்பீங்க. டயர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டவரா TN 24 J 23 13, ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 2,05,000. இன்றைக்கி டவரா மார்க்கெட் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்க வண்டி, ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது, சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட்டும் வந்துடும். அதை குவாலிசிக்கு அப்படி தான், சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டு, ரெண்டு ரிமோட் இருக்குது, இதுக்கும் ரிமோட் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது, 94,000 km ஓடிக்கு 3 ஓனர், வண்டி டாப்பாக இருக்குது. ஒரு 17 மேலே கொடுக்கும் மைலேஜ், மைலேஜ் நல்லா கொடுக்கும், டயரும் நல்லாயிருக்கு. வண்டி இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்கிறேன், எல்லாமே பாருங்கள், நீட்டாக இருக்குது. பிஸ்மில்லா காசு போகிறதுக்கும் தெளிவாக கொடுப்போம், நேரில் வந்து பாருங்கள். இப்போ உள்ளே காமிக்கிறேன், இன்ஜினை காமிக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. டவேரா பார்த்துங்க, வண்டி நல்லாயிருக்கும். இந்த நம்பருக்கே எடுத்துப்பாங்க, 74 நம்பருக்கே. டயர்லாம் பக்காவாக இருக்குது, வண்டியே நீட்டாக இருக்குங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்க, தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க, தெரியுதுங்களா? நீட்டாக இருக்குது, டாப்லேருந்து கீழே இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கும். பெண்டர் காட்டுறேன், அதுவும் பார்த்துங்க, தெளிவாக இருக்குங்க. வண்டி பக்காவாக இருக்குது பாருங்கள், கிலோமீட்டர் கம்மி ஒன்று வண்டி தான். இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும், ஷீட்டு சூப்பராக இருக்கும், கோயா ஷீட்டு இது. இந்த ஷீட்டே நல்லாயிருக்கும், மேலே டாப்லாம் பாருங்கள், டிவி எல்லாமே வச்சு, ரூப் ஏசியும் இருக்குது, எல்லாம் ஒர்க்கிங் தாங்க. இது ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகலன்னு இல்லைங்க, தெரியுதுங்களா? 2,05,000 தாராளமாக எடுக்கலாங்க. ஒரு வாடகை ஓட்டுறதுனால நல்லா ஓட்டலாம். டாப்லாம் பாருங்கள், எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள், டாப்லாம் க்ளீனாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டுங்க, ஆனால் ரேட்டு இது பிக்ஸடுங்க. 2,05,000 தான், அது கீழே வராது. வண்டி தெளிவாக இருக்குது, இப்போ பின்னாடி காமிக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. சென்ட்ரல் லாக்லாம் பேசினேங்க, சென்ட்ரல் லாக் ஆகிடுது. பின்னாடி 3 பேர் உட்காரலாங்க. ஓல்டு டவரெல்லாம் நல்லா மைலேஜ், ஃபேனும் கொடுத்துருக்காங்க, ரூப் ஏசி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபேனும் கொடுத்துருக்காங்க. அது பத்தலாம் உட்காரத்துக்கு, வண்டி தெளிவாக இருக்குது. இதை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணும், வண்டி பார்த்துங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பா வண்டி ஆஃப் பண்ண, இப்போ ஸ்டார்ட் பண்ண. ஒரே ஷார்ட் தாங்க ஸ்டிக்கு, இது எவ்வளோ வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது. டவர் ஆக்கிங்க வரும்ங்க, ஸ்டிக்கு ஸ்டிக்கு எடுத்தாயிடுச்சு. கை வச்சு காமிக்கிறேன், அதை பார்த்துங்க. அது வைக்கிறதுக்கே வாட்டர் இல்லைங்க இதில். ஆ, ரேஸ் பண்ணுப்பா, போதும்பா. ஆயில் போக தள்ள நான் அடுத்த வண்டியை வீடியோ பிடிக்கணும். இன்ஜின் நல்லாயிருக்கு, நேரில் வந்து பார்த்துங்க. ஏன்னா நல்ல இன்ஜின் தான் நம்ம கொடுக்குறோம்,
இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான், எல்லாமே டாப்பாக இருக்கும், டாப்பாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், ஏசி ஒர்க்கிங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கோலிசிங்க, 2022 எஃப்சி புக்கு குத்தாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் எஃப்சியோட வந்துடும். நீங்கள் வந்து வண்டி கூட எடுத்துன்னு போயிடலாம். அவ்வளோ டாப்பாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரூப் ஏசி, பேக் வைப்பரு, சென்ட்ரல் லாக், ரிமோன் கீ, எல்லாம் வந்துடும். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. டாப் அண்ட் மாடலுங்க, டாப் அண்ட் டாப்பு. பின்னாடி ஷீட் கூட இனோவா டைப்பில் நீட்டாக வரும், உங்களுக்கு பேபி ஷீட் மாரி வராது. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. ரெண்டு டயர் புது டயர், பின்னாடிக்கு ரெண்டு டயர் 90% இருக்கும். ஒன்று ஸ்டெப்னு இது, இன்னொரு டயர் அங்கே எடுத்து வச்சுருக்கோம், அதை மாட்டி கொடுத்துருவோம். வண்டி தெளிவாக இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் காமிங்க, 239,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். பக்காவாக இருக்குங்க வண்டி. இந்த வண்டியை பார்த்தா உடைய மாற்றிங்க, டாப் மாடல் வண்டியை. இப்போ உள்ளே காமிக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. தெரிஞ்சுங்களா, பக்காவாக இருக்குது வண்டி. இந்த உள்ளே காமிக்கிறேன், இன்டீரியர்லாம் ஒரே ஒரு ஷீட்டு, இது மட்டும் இருக்காது ஷீட்டு, மற்றதெல்லாம் பக்காவாக இருக்கும். அது எதுக்கும் கைட்டினாங்களாம், அப்படியே விட்டுருக்காரு மாட்டாமல். 87,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க, செட்டுலாம் நல்லா ஒர்க்கு. ரூப் ஏசியே வந்துடும், கம்பெனிதே ரூப் ஏசிலாம். இது டோர் பேடில் 2 பவர் விண்டோ வந்துடும். இந்த பேக் சைடு பாருங்கள், ஃப்ளோர் மேட்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காரு கஸ்டமரு. எல்லாம் தெரிஞ்சுங்களா, ஷீட்லாம் பக்காவாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஷீட்டு நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. இருட்டாயிடுச்சு, இருட்டில் பிடிக்கிறேன். வண்டி குவாலிட்டி கம்மியாக தெரியும், ஏன்னா இருட்டில் பிடிக்கிறேன்ல. இன்றைக்கி என்னான்னு தெரில, 5:30 ஃபுல்லாக இருட்டாயின்னு வந்து மயப்பே போலுக்கு, ஃபுல்லாக மயக்கு, வானம் ஃபுல்லாக மூடின்னு வந்துச்சு. பிளாக் வந்ததுனால எல்லாமே இருட்டாக தெரியுது. தெரிஞ்சுங்களா, வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த பேக் வைப்பர் பிளேடு இல்லை, பேக் வைப்பரும் ஆனால் ஒர்க் ஆகுது. எல்லா வைப்பரும் ஒர்க்கிங் தான், எல்லாமே தெளிவாக இருக்குது. இருக்கிற 10 வண்டி காமிச்சிருக்கேன், எல்லாமே லோ பட்ஜெட் தான், எல்லாமே 2 ரூபாய்க்கு உள்ள இருக்கிறது தான் காமிச்சிருக்கேன். 10 வண்டி காமிச்சிருக்கேன். நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது இந்த மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது, வேலூர் டு திருவண்ணாமலைப்பூர் ரோடு, என்ஹெச் ரோடு, இது மெயின் ரோடு, அங்கே தான் இருக்குது. இது பெருசாக பேனர் இருக்கும், இந்த பேனரை பார்த்தே நீங்கள் வந்துடலாம். வேலூர் டு திருவண்ணாமலைப்பூர் ரோடில் சந்தவாசல், சந்தவாசல் தாண்டி 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நேராக நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும், இங்கே வந்து ஆட்டோவில் கேட்டாலும், பிஸ்மில்லா காசு இல்லை பாய் காசு போனாலும் எடுத்து நீங்கள் இறக்கி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் டூவீலர் இல்லை காரில் எதில் வந்தாலும் இந்த மெயின் ரோட்டில் அப்படியே தெரியும், மொத்தமாக ஃபுல்லாக நிற்குது வண்டி. வண்டி ஃபுல்லாக நிற்கிறனாலே நீங்கள் பயப்பட வேணாம், நேராக வரலாம். பிஸ்மில்லா காசு இங்கே தான் இருக்குது, எக்ஸ்சேஞ்சாலும் பண்ணிக்கலாம். வண்டி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். வீடியோ பிஸ்மில்லா காசை பாருங்கள், நிறைய வண்டிங்க வரும். சரிங்களா, இப்போதைக்கு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதேமாரி நிறைய வரும் பாருங்கள்.